கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் கூட அவரை சற்று நேரம் தியானிக்கும்படியாய் கர்த்தர் தந்த கிருபைக்காக அவரை நான் துதிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14:9 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீர் விடாய்த்து போன புருஷனைப் போலவும் ரட்சிக்க மாட்டாத பராக்கிரமசாலியைப் போலவும் இருப்பானேன். கர்த்தாவே, நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவராமே, உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறதே, எங்களை விட்டு போகாதிரும். தீர்க்கதரிசி ஒரு அருமையான விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். ஆண்டவரே, நீர் எங்களோடு தான் இருக்கிறீங்க, எங்கள் நடுவில் தான் இருக்கிறீங்க, எங்கள் கூடவே இருக்கிறீங்க. உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் உம்முடைய ஜனங்கள், உம்முடைய கைக்குள்ளான ஆடுகள். ஆனால் ஏனப்பா, நீங்கள் விடாய்த்து போன ஒரு புருஷனை போல, தாகத்தினால் தவித்து போய் ஒன்றுமே செய்ய இயலாமல் உட்கார்ந்து விட்ட ஒரு புருஷனை போல ஏன் இருக்கிறீர்? எங்களுக்கு ஏன் ரட்சிப்பை கட்டளையிட முடியாத ஒரு பராக்கிரமசாலியைப் போலவே நீர் இருக்கிறீர்? ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவராமே, நீர் எங்களுக்கு அதிசயங்களை செய்யும் என்று சொல்லி, எங்களை விட்டு போகாதிரும் என்று சொல்லி தீர்க்கதரிசி கெஞ்சுகிறார். தீர்க்கதரிசியாகிய எரேமியா எங்கே இருக்கிறார் என்றால், பாபிலோன் ராஜாவிடம் சிறைப்பட்டு போன யூதர்களோடு கூட நடந்து போய் கொண்டிருக்கிறார். அவர்கள் அக்கிரமத்தின் மிகுதியினால் ஆண்டவர் பாபிலோன் ராஜாவிடம் அவர்களை ஒப்பு கொடுத்து விட்டார். தானியேல் முதற்கொண்டு எல்லாம் வாலிபர்கள், நல்ல அறிவும் ஞானமும் படைத்திருந்தவர்கள், பராக்கிரமசாலிகள் எல்லாரும் பிடிக்கப்பட்டு போய்க் கொண்டிருக்கிறார்கள். எரேமியா தீர்க்கதரிசியும் தன் ஜனத்தை விட்டு பிரியாமல் இருக்கும்படியாய் அவர்களோடு கூட நடக்கிறார். தேவனுடைய வார்த்தை எப்படியாவது வந்து விடாதா, தேவன் எப்படியாவது விடுவித்து விட மாட்டாரா என்ற வாஞ்சி அவருக்குள் இருந்திருக்கக்கூடும். அதனால் தான், நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவராமே, ஆண்டவரே, நீர் ஏன் ரட்சிக்க மாட்டாத பராக்கிரமசாலியைப் போல இருக்கிறீர், விடாய்த்து போன புருஷனைப் போல இருக்கிறீரே என்று கெஞ்சுகிறார் பெரிய மனவர்களே. இந்த இடத்திலே இந்த விண்ணப்பம் பலருடைய இருதயத்திலிருந்து சில வேளைகளிலே கொந்தளித்து கொண்டு வரும். உதாரணமாக நாம் யோசித்து பார்ப்போம் என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 11 நாம் எல்லாருக்கும் தெரியும், லாசரு மரித்து போகிறார். இந்த லாசரு மரித்து போகும் முன்பாக அவனுடைய சகோதரிகள் 2 தேவனுக்கு சொல்லிவிடுகிறார்கள். ஏனென்றால் இயேசு அங்கு பெத்தானியக்கு அடிக்கடி போவது வழக்கம், அங்கே தங்குவதும் வழக்கம். அதனால் இந்த சகோதரிகளிடம் அங்கே 5:11 நாம் வாசிக்கிறோம், அவர்கள் மூவரிடத்திலும், அந்த மார்த்தாளிடம், அவளுடைய சகோதரியிடம், லாசருடம் அவர் மிக அன்பாயிருந்தார். அதனால் அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள், எங்கோ அருகில் இருக்கிறார் என்பதை அறிந்தபடியினால், 2 தூரத்திலே இருந்தார் அறிந்திருந்தபடியினாலே அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள், நீர் சிநேகிக்கிற லாசரும் வியாதிப்பட்டிருக்கிறான் என்று சொல்லிவிடுகிறார்கள். இயேசு சுவாமி வந்தால் அவர் ரட்சிப்பார், அவர் வியாதியிலிருந்து மீட்டெடுப்பார் என்று சொல்லிவிடுகிறார்கள். இப்படித்தானே இன்றைக்கும் வியாதிப்படும் பொழுது, வேதனையிலே மாட்டிக்கொள்ளும் பொழுது எப்படி தேவனை நோக்கி குடும்பங்கள் கதறுகிறது? பிரியமானவர்களே, நாம் அப்படித்தானே கதறுகிறோம். எப்படியாவது இந்த வலி மாறிவிடாதா, எப்படியாவது இந்த புற்றுநோய் அற்றுப்போகாதா, எப்படியாவது என்னுடைய மனைவி எழும்பி விட மாட்டார்களா, எப்படியாவது என் பிள்ளை பிழைத்து விடாதா என்று சொல்லி வியாதி வரும் பொழுது அப்படி தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம். அப்படித்தான் மார்த்தாவும் மரியாவும் சொல்லிவிடுகிறார்கள். இயேசு என்ன செய்தார்? அவர் இருந்த இடத்திலே இன்னும் 2 தங்கினார், இன்னும் 2 தங்கினார். அதன் பிறகு மெதுவாக அவர் புறப்படும் பொழுது, கூட இருந்த சீஷர்களை பாருங்கள், இயேசுவோடு இருந்தவர்கள், இயேசுவின் ஸ்பாவத்தை நன்றாக அறிந்திருந்தவர்கள், அவருடைய ஸ்பாவத்தை தரித்து கொள்ளவில்லை இன்னும். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? யூதேயாவுக்கு திரும்ப போக வேண்டுமா? வேண்டுமே வேண்டாம், அங்கே தானே நம்மை கல்லறிவதற்கு கல்லெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க கையில், அங்கே நம்ம போக வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான் என்று சொல்லி, நித்திரை தானே அடைந்திருக்கிறான், நன்றாய் சுகமாகிவிடும் என்று சொல்லி அப்பொழுதும் தடுத்து பார்க்கிறார்கள். அப்பொழுது இயேசு சுவாமி வெளிப்படையாக அவர்களிடம் சொல்லுகிறார், லாசரு மரித்து போனான். அப்பவும் கூட பாருங்க, திதிமு என்ற தோமா சொல்லுகிறார், நாமும் போவோம், எல்லாரும் சேர்ந்து அங்கே போய் மரித்து போகலாம் என்று சொல்லி. ஏனென்றால் அவர்களுக்குள்ள ஒரு பெரிய பயம், யூதேயாவுக்கு திரும்பி போனால் கட்டாயமாய் கல்லறிவார்கள், நம்மை கொன்று போடுவார்கள் என்று பயந்தவர்களாய் அவர்கள் அவருக்கு பின்னாக மெதுவாக வருகிறார்கள். இயேசு சுவாமி வருகிறார், வந்து லாசருவை உள்ளே வைத்து 4 என்று கண்டு கொள்ளுகிறார். யூதர்களுடைய வழக்கப்படி ஒரு மனிதன் இறந்து போகும் பொழுது முதல் 3 அவர்கள் துக்கம் கொண்டாடுவார்கள், அவர்கள் அவனுக்காக புலம்புவார்கள். அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை, அந்த 3 நாட்களுக்குள்ளாக பக்கத்திலே அந்த ஆவி சுற்றி கொண்டிருக்கும், அது திரும்ப உள்ளே வந்துவிடும் என்று சொல்லி. அதனால் தானோ என்னவோ இயேசு சுவாமி 3 2 தாமதித்து மெதுவாக புறப்பட்டு வருகிறார். 4 நாள் தான் அங்கே வருகிறார்.
நான்காவது நாள் முதற்கொண்டு நான்கு நாட்கள் அவர்கள் துக்கம் கொண்டாடுவார்கள், உட்கார்ந்து அழுவார்கள். அப்பொழுது மற்ற எல்லாரும் கூட அந்த துக்க வீட்டிற்கு சென்று உட்கார்ந்திருப்பார்கள். அப்படித்தான் மரியாள் உட்கார்ந்திருந்தார்கள், வீட்டிற்குள்ளாய் உட்கார்ந்திருந்தார்கள். மற்ற யூதர்களும் அங்கு வந்து உட்கார்ந்திருந்தார்கள். அது துக்கம் கொண்டாடும் நாட்கள். அந்த நான்கு நாட்களில் பிறகு இயேசு சுவாமி அங்கே வந்து நிற்கிறார். மார்த்தாள் போய் அவரை கண்டு கொள்ளுகிறாள். வந்து மரியாளையும் கூட்டி கொண்டு போகிறார். விசுவாசித்தால் மகிமையை காண்பீர்கள் என்று தான் தேவன் அவர்களுக்கு சொல்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, விட்டாய்த்து போன புருஷனை போல மரியாளுக்கும் மார்த்தாளுக்கும் அப்படித்தான் இருந்திருக்கும். இவ்வளவு தடவை வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்கு, இப்போ தேவை இருக்கும்போது தேடின பிறகும் கிடைக்கவில்லையே என்று சொல்லி எப்படியாவது வந்துட மாட்டாங்களா, எப்படியாவது வந்துட மாட்டாங்களான்னு உள்ள கொண்டு கல்லறையில் வைக்கும் வரை அவர்கள், கடைசி வினாடி வரை அவருடைய இருதயம் கொந்தளித்திருந்திருக்கும். எப்படியாவது இயேசப்பா வந்து எழுப்பிட மாட்டாங்களா, ஒரே ஆண் துணை வீட்டிலே ஒரே சகோதரன், அவனை எழுப்பிவிட மாட்டாரா என்று அவருடைய உள்ளம் கதறியிருக்கும். எப்படி கதறியிருக்கும், விட்டாய்த்து போன புருஷனை போல எங்களுக்கு இருக்கிறீரே, ஆண்டவரே எங்களை ரட்சிக்க கூடாத பராக்கிரமசாலியை போல எங்கேயோ இருக்கிறீரே என்றுதான் அவர்கள் கதறி இருந்திருப்பார்கள். ஆனால் ஏன் தேவனதை மெதுவாக நிதானமாக வந்து செய்கிறார் என்றால், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய். அவருடைய வழக்கப்படி அந்த நான்கு நாட்கள் கடந்து போய்விட்டால் அழுக ஆரம்பித்து விடும், நாற்றம் எடுக்கும் என்று அதனால் தான் மரியாள் சொல்லுகிறார்கள். கல்லை புரட்டுங்கள் என்று சொல்லும் பொழுது நாற்றம் எடுக்குமே என்று சொல்லுகிறார்கள். அவருடைய நம்பிக்கையின்படி அதற்கு பிறகு ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. இதுதான் அவருடைய எண்ணம், இதுதான் அவருடைய நம்பிக்கை. ஆனால் இயேசு தேவ மகிமை வெளிப்படுத்த விரும்பினார். ஒன்றுமே செய்ய முடியாத இடத்திலே நடக்க முடியாத காரியத்தை நடத்தி காட்டுகிறவர் தேவன் என்ற அந்த வல்லமையை வெளிப்படுத்த விரும்பினார். அதனால்தான் வானத்தை பார்த்து ஜெபித்தார், பிதாவே நான் உன்னை பார்த்து ஜெபிக்கிறேன், இவனை எழுப்ப போகிறேன், இதை இவர்கள் உம்முடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியாய் துதிக்கும்படியாய் நான் எழுப்ப போகிறேன் என்று சொல்லி பிதாவிடத்தில் சொல்லிவிட்டு கல்லை நகர்த்த வைத்து லாசருவை வெளியே வா என்று கூப்பிடுகிறார். அவர்களுக்கு தெரியும், இயேசப்பா செய்த அற்புதங்கள் எல்லாம் பார்த்தவங்க தான். ஆனால் இப்பொழுது சொல்லுகிறார்கள், நான்கு நாட்கள் ஆயிற்றே, நாற்றம் எடுக்குமே என்று தான் சொன்னார்கள். அந்த அந்த உடலை, அதை ஜீவனை கொடுக்க வல்லவர் அவர் என்பதை அவர்களால் நினைத்து பார்க்க முடியவில்லை. ஆனால் உள்ளம் எப்படி தேடுகிறது, விடாய்த்து போனவர் போல எங்கேயோ இருக்கிறீரே ஆண்டவரே என்று சொல்லி. அதுலேயாவது அவர் எங்கேயோ இருந்தார். யவீர் என்ற ஜபாலய தலைவனை மார்க் ஐந்தாவது அதிகாரத்தில் நீங்கள் சந்தி பாருங்கள். அவர் மகள் மரித்து போகிற நிலைமையில் இருக்கிறார், சிறு பெண் மரித்து போக போகிறார், அவரே ஓடி வருகிறார். ஓடி வந்து இயேசு சுவாமி நடந்து கொண்டிருக்கிற வீதியிலே அவர் அருகிலே போய் பாதத்திலே விழுந்து என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு சுவாமியின் பாதத்தில் விழுந்து எப்படியாவது என் மகளை மரண அவஸ்தையிலிருந்து நீங்களாக்கி உயிர்த்தெழும்ப பண்ணும் என்று கெஞ்சுகிறார். இயேசப்பாவும் உடனே சொல்றாங்க, வா போகலாம் என்று சொல்லிதான் கிளம்புகிறார்கள். ஆனால் இடையிலே நடந்தது என்ன, பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒருத்தி அவருடைய வஸ்திரத்தை தொட்டபடியினாலே 12 வருடங்களுக்கு பிறகு சுகமாகிறார்கள். இதை ஆண்டவர் உணர்ந்து யார் என்னை தொட்டது என்று கேட்கிறார். அப்பவும் சீஷர்கள்லாம் சொல்றாங்க, இந்த கூட்டத்தில் எப்படியேப்பா கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறாங்க. இப்படி பேசி பேசி கடைசியில் இந்த ஸ்திரீ தன்னை வெளிப்படுத்தி நான் தான் தொட்டேன் என்று சொல்லி ஒத்துக்கொள்ளும் பொழுது உன் விசுவாசம் என்னை ரட்சித்தது என்று ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறார். என் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கூடவே தான் நிற்கிறாங்க, இயேசப்பா கூட தான் நிற்கிறாங்க. 35 வசனத்தில் வாசிக்கிறோம், ஒருவன் யவீருவின் வீட்டிலிருந்து வந்து இனி போதகரை நீ துன்பப்படுத்த வேண்டாம், வருத்தப்படுத்த வேண்டாம், உன் மகள் மரித்து போனாள் என்று சொல்லுகிறார். அவர் வாயை திறப்பதற்கு முன்பாக இயேசுராஜா அவரை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே பயப்படாதே, கலங்காமல் இரு, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லுகிறார். அவருக்கு தெரியும், அந்த குழந்தையை அவர் எழுப்ப போகிறார் என்று அவருக்கு தெரியும், தேவன் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார் என்று அவருக்கு தெரியும். நம்முடைய காரியங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும். நாம் வியாதிப்பட போவதும் தெரியும், நாம் படுத்திருப்பதும் தெரியும், நாம் வேதனைப்பட்டு கொண்டிருப்பதும் தெரியும், இழந்து கொண்டிருப்பதும் தெரியும், எல்லாம் உடைந்து கொண்டிருப்பதும் தெரியும். என்ன செய்வது என்று அறியாமல் குடும்பங்கள் உடைந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, திருமணமாகி 2 மாதங்கள், ஒரே வருடம், குடும்பங்கள் உடைந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்வது என்று அறியாமல் அலறுகிறார்கள். விடைத்து போன புருஷனை போல இருக்கிறீரோ, நாங்கள் உம்முடையவர்கள் தானே, உண்மை ஆராதிக்கிறோமே தகப்பனே, நீர் எங்கள் நடுவில் இருக்கிறீரே, நாங்கள் ஆராதிக்கும் பொழுது எங்கள் நடுவில் இருக்கிறீரே, உங்களுடைய அபிஷேகம் பொங்கி வழிகிறதே, தேவனே எங்களை விட்டு போகாதிரும் என்று கதறுகிறார்கள். ஆனால் தேவ நாமம் மகிமைப்பட வேண்டும் என்றால் அவர் அவருடைய நேரத்தை எடுத்துக்கொள்வார், அவருடைய வேளையின்படி, அவர் விரும்புகிறபடி. அதனால் தான் யோபு சொல்லுகிறார், அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன்.
அவர் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அது தடைப்படாது என்று நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து உத்தரவு கொடுத்த பின் உணர்வடைந்து சொல்லுகிறார். அவர் அதற்கு முன்பாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார், பிரியமானவர்களே, நான் கெஞ்சினால் அவர் எனக்கு உத்தரவு கொடுப்பார், ஆனாலும் அவர் என் விண்ணப்பத்தை கேட்பார் என்று நான் நம்பவில்லை என்று சொல்லி. எப்படி என்னத்தை விண்ணப்பிக்க முடியும்? யோபு இருந்த நிலைமையிலே என்னத்தை விண்ணப்பிக்க முடியும்? நான் செத்து போனோம்னா, அல்லது அந்த புண்கள் எல்லாம் ஆறட்டும், நான் எழும்பி உட்காரட்டும் என்று சொல்லியா? பிள்ளைகளை இழந்து விட்டார், சொத்தை இழந்து விட்டார், சுதந்திரங்களை இழந்து விட்டார், எதை கேட்பார் தேவனிடத்தில்? அதனால் தான் அவர் சொல்லுகிறார், எல்லாத்தையும் அப்படியே திரும்ப கொண்டு வந்து, அவர் தெரியும் தேவனால் கூடும் என்று தெரியும், எல்லாவற்றையும் அப்படியே திரும்ப கொண்டு வந்து ஏன் என் வீட்டை கட்டக்கூடாது என்ற விண்ணப்பம் அவருடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்தது. ஆனாலும் அவர் என்ன சொல்லுகிறார், நான் கெஞ்ச அவர் உத்தரவு கொடுப்பார், என்னோடு பேசுவார், ஆனால் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடுப்பாரா எனக்கு தெரியவில்லை என்று சொல்லுகிறார். கடைசியில் தேவன் அவரோடு பேசின பிறகு திடமனது உள்ளவராய் சொல்லுகிறார், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று. தடைப்படவில்லை பிரியமானவர்களே. அவருடைய பிள்ளைகளைப் போல இரட்டிப்பான பிள்ளைகளை அவர்களுக்கு அவருக்கு கொடுத்தார். எல்லா பொன்னையும் பொருளையும் எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார், யோபுவை பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்க செய்தார், பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்க செய்தார். தேவனால் எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். அவர் நம்மோடு தான் இருக்கிறார், கடல்ல படகுல கூட இருக்கிறார், படுத்து வரங்கிறார், அயர்ந்த நித்திரையா இருக்கிறார் நம் தேவன், தூங்காத தேவன். ஒரு வினாடி கூட தூங்குவதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை நமக்காக. அவர் அயர்ந்த நித்திரையில் இருந்தாராம். சிஷர்கள் எல்லாம் அலறுகிறார்கள், நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா, எப்படி காற்றடிக்கிறது, புயல் அடிக்கிறது, இப்பொழுது படகு கவிழ்ந்து போகும். படகு கவிழ்ந்து போனால் ஏசுராஜாவும் சேர்ந்துதான் கவிழ்ந்து போனோம். படகு கவிழ்ந்து அதுல இருக்க எல்லாரும் தானே உள்ள போகணும். சீஷர்கள் கேட்கிறாரு, கவலை இல்லையா என்று சொல்லி காற்றையும் கடலையும் அதட்டின அவர் நம் நடுவில் இருக்கிறவர், யபிரின் மகளுக்கு ஜீவனை கொடுத்தவர் நம் அருகில் இருக்கிறவர், லாசருவை எழுப்பினவர் நம் அருகில் இருக்கிறவர், நமக்குள் இருக்கிறவர், உயிர்த்தெழுந்த வல்லமையோடு அவர் இன்றைக்கும் நம்மோடு கூட செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் விடாய்த்து போன புருஷனும் அல்ல, ரட்சிக்கக்கூடாத பராக்கிரமசாலியும் அல்ல, அவர் சர்வ வல்லமையும் பொருந்தியவராய் நம்மோடு கூட ஜீவிக்கிறார். அவரை ஒரு வினாடி நாம் நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நீர் மரித்து போனவர் அல்ல, மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, தகப்பனே எழுந்தார் என்ற துணியை எங்கும் கேட்டு எங்களுடைய பயத்தை எல்லாம் மாற்றி கொண்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எழுந்திருக்கிறீர், நீர் உயிரோடு எழுந்து எங்களோடு ஜீவிக்கிறபடியினால் ஸ்தோத்திரம், எங்களுக்குள்ளாய் ஜீவிக்கிறபடியினால் ஸ்தோத்திரம். ஆவியானவர் மூலமாய் தம்மை வெளிப்படுத்துகிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றியோடு நன்றியோடு தம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பயத்திலும் வேதனையிலும் பிடிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரம் இப்பொழுது இறங்குவதாக, இறங்குவதாக ராஜா. தகப்பன் இந்த வியாதி மரணத்துக்கு எதுவாய் இருக்கிறதே என்று பலர் சொன்ன ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆத்ம மரணத்தை சந்தித்து விட்ட அந்த பிள்ளைகளை உயிர்ப்பிக்க உம்மால் கூடும், உம்மால் கூடும். ஒவ்வொரு வீட்டிலும் வாலிப பிள்ளைகள் மேல் உடைய கரம் அமர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த வகையிலும் அவர்கள் வழி தப்பி போகாதபடி, இந்த உலகத்தின் இச்சைகள் தூரமாய் போவதாக, அதை கொண்டு வருகிற மனுஷிக ஆவிகள் தூரமாவதாக என்று கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் உண்டாவதாக, வீடுகளுக்குள்ளாய் பரிசுத்தம் உண்டாவதாக, உம்முடைய கிருபை இறங்குவதாக. இதை செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். நாருமே என்று சொன்ன இடத்திலே லாசரு வெளியே வந்தது போல, நாற்றம் எடுத்த வீடுகளிலே ஜீவனை கொடுக்க வல்லவராய் இருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம், நன்றியோடு துதிக்கிறோம். தேடி சென்று யமிருவின் மகளை எழுப்பினவரே ஸ்தோத்திரம். அப்படி எழுப்பும், எழுப்பும் குடும்பங்களை எழுப்பும். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.